மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட காவிரி பூம்பட்டினம் ஊராட்சி கீழையூர் கிராமத்தில் அம்மா நகரும் நியாய விலைக்கடை அங்காடியை பூம்புகார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பவுன்ராஜ் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை பொருட்களான அரிசி, பருப்பு, ஆயில், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். கீழையூர் கிராமத்தில் உள்ள 400 குடும்ப அட்டைதாரர்கள் இதன் மூலம் பயன்பெறுவர். இதில் அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்காதீங்க. என்கிட்ட பேசு, என் நம்பர் இருக்கா இல்லையா உனக்கு? வாங்காமல தான் வச்சிருக்கேன், என்கிட்ட பேசு. உனக்கு வந்து என்ன கார்டோ அந்த நாகப்பட்டினம் மகாலட்சுமி நகர் ஸ்ரீ மகாலட்சுமி சாயிநாதர் ஆலயத்தில் உலகம் நலம் பெற வேண்டி சாயிநாதருக்கு சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் செம்பனார் கோவில் அடுத்த விளநகரில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேயூர் தோழியம்மை உடனுரை துறை காட்டும் வள்ளலார் ஆலயம் அமைந்துள்ளது. காவிரி கரையில் பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 40வது ஆலயமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமான இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த 1959 ஆண்டு நடைபெற்றது. அதன் பிறகு 61 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 5 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இவற்றில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்கள் மற்றும் சுவாமி அம்பாள் சிலைகளுக்கு ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தருமபுர ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாணிக்க வாசக தேசிகர் ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள், வேளாக்குறிச்சி ஆதீன மடாதிபதி மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.